Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. Guys, Ribsaw catfish is a monster fish around 2.5 feet varum valarum, maximum 3 feet varum valarum, but captivity la 2 to 2.5 feet varum valarum. So monster fishes romba like pandranga, indha mari unique ana fishes try pannalam. Ena oru sila peru pathinga monster fish dhaan venum, na monster fish dhaan vechirpen, adha na romba pidikum try pandranga. Idu pathinga indha fishes vandu alien mari oru theriyum, konjam romba different ah irukum. Neenga tank la vechirukumbo indha mari fishes yaarum paathiruk maatanga. So indha mari fishes neenga vechirukumbo romba unique ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரௌண்ட் ஒரு 2.5 feet வளருதுன்னா ஒரு 6 to 7 feet டேங்க் நீங்கள் வச்சிருந்தாலே போதும். இதோட மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஹார்டியான ஃபிஷ், மோஸ்ட்லி எல்லா கேட்ஃபிஷும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரிப்ஸா கேட்ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ். நீங்கள் இதை வச்சிருக்கும் போது இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபிஷஸ் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். சின்ன சைஸ் ஃபிஷஸ் கூட நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது சாப்பிட்றோம், சின்ன சைஸ் ஃபிஷஸ் அப்படியே முழுங்கிடும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி சைஸஸ் ஃபிஷஸ் கூட நீங்கள் வந்து கம்யூனிட்டி ஃபிஷஸ் சேர்த்து விடலாம். ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான ஃபீடிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இது எல்லா விதமான ஃபீடும் சாப்பிடும், பட் வந்து அது சிங்கிங் ஃபுட்டாக இருக்கணும். நம்ம வந்து யூஸ்வலாக ஃப்ளோட்டிங் ஃபுட் தான் கொடுப்போம். சிங்கிங் ஃபுட்டாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி எல்லா விதமான ஃபீடும் எடுக்கும். இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் வாட்டர் டெம்பரேச்சர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 22-26 வரையும் இந்த ஃபிஷஸ் நல்லா சர்வே ஆகும். பட் இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் வாட்டர் கண்டிஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா விதமான வாட்டர் கண்டிஷனுக்கும் இந்த ஃபிஷஸ் ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடிய ஃபிஷஸ் தான். பிராக்கிஷ் வாட்டர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் டேங்க் செட்டப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸை நீங்கள் சின்ன சைஸ் தான் வாங்குவீங்க, அரௌண்ட் ஒரு 3 inches இல்லை 4 inches இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த ஃபிஷஸ் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேசஸ் நீங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஓப்பன் டேங்கில் கூட இந்த ஃபிஷஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான ஜென்டர் ஐடென்டிஃபிகேஷன் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் லென்த்தாகவும் கொஞ்சம் ப்ராடாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஃப்ரண்ட்டில் வர்றது வந்து மேல், பின்னாடி இருக்கிறது ஃபீமேல். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா கொஞ்சம் லென்த்தாக இருக்கு இல்லையா இந்த ஃபேஸு. ஆனால் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா லென்த் இருக்காது, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். மேல் கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்டாக இருக்கும். 3 to 4 inches நீங்கள் வாங்கினீங்க இல்லையா அந்த சைஸ்லேயே நீங்கள் பார்த்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ கேஸ் இப்போ இந்த ஃபிஷஸ் நீங்கள் வாங்குறதா பிளான் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பெரிய டேங்க் வச்சிடணும். 6-7 feet டேங்க் நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்கன்னா தான் மெயின்டைன் பண்ண முடியும். சின்ன டேங்க் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ரொம்ப மெஸியாக இருக்கும், நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் ஒரு 1 year பார்த்தீங்கன்னா இது 1 feet வரையும் வளர்ந்துடும். அதுக்கப்புறம் இதோட க்ரோத் ரேட் கம்மியாக தான் இருக்கும், பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் அந்த 1 feet வளர்றது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வளர்ந்துடும். ஸோ கேஸ் இப்போ இந்த ரிப்ஸா கேட் ஃபிஷ்ஷை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இல்லை மான்ஸ்டர் ஃபிஷ் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.